ഓം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ ദന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യായ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்தோ 360 நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல், பல்வேறு விதமான ஒரு நன்மையான தகவல், பல்வேறு விதமான அடிப்படை சாஸ்திர விதிகள், அதே மாதிரி வீட்டில் வந்து செய்ய வேண்டியது செய்யக்கூடாத விஷயங்கள், பண்டிகை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான சிறப்புகள், இந்த மாதிரி பல்வேறு வகையான அறிய வேண்டிய ஆன்மீகத்தையும் தெரிய வேண்டிய ஜோதிடத்தையும், அதாவது நம்ம எல்லோருமே திடகாத்திரமாக இருக்கக்கூடிய மனோதிடத்தையும் வழங்கக்கூடிய இந்த ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே பெயர் மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியை பற்றி, அதற்குண்டான விஷயங்களை பற்றி, அதற்குண்டான விளக்கங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு மனுஷாளுடைய பெயரை மாற்றும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சில ஜாதகர்களுக்கு ஒரு சில பெயர்களுக்கு மாற்றம் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்குது அப்படிங்கிறது தான் அடிப்படையான உண்மை. அதாவது எப்பவுமே எந்த ஒரு சாஸ்திரமே பொய்யான சாஸ்திரம் கிடையாது. ஆனால் அந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய மெய்யான விளக்கங்களை நாம் வந்து சரியான வகையில் கடைப்பிடிக்கும் பொழுது தான் முறையான மாற்றம் அல்லது முறையான ஒரு அதிர்ஷ்டம் அல்லது முறையான ஒரு வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் பெயர் மாற்றம் செய்யலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எல்லா ஜாதகத்துக்குமே பெயர் மாற்றம் செய்ய வேண்டிய அமைப்பு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யதார்த்தமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அப்படி எல்லா ஜாதகத்துக்குமே பெயர் மாற்றம் செய்தால் பெரிய மாற்றம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா, இருக்கிற அத்தனை பேர்களுக்குமே பெயரை மாற்றி வச்சு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாமில்லாம், வரக்கூடிய நோயிலிருந்து தப்பிக்கலாம், கிடைக்க வேண்டிய செல்வத்தை நம்ம கிடைக்க வச்சுக்கலாம், அதே மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து ஒற்றுமை அப்படிங்கிற விட உயர அதிகாரத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம், எல்லோருமே அதாவது அரசியலில் வந்து முதல் பதவி அல்லது பெரிய கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். அப்படி ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பஞ்சபூதத்தினுடைய தத்துவம் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒன்றாம் நம்பரில் பேர் வச்சா, ஒன்றாம் நம்பரில் வந்து பெயரை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஒன்னாக வந்துடலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒன்றாம் நம்பரில் பெயரை வச்சு ஒன்றாம் தேதி பிறந்தவங்க ஒன்றாம் நம்பரில் வந்து அந்த பெயரை வந்து நம்ம அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்பர் ஒன்னாக வர முடியும்னு எந்த எண்கணித சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதோ அதே எண்கணித சாஸ்திரம் தான் குறிப்பிட்ட தமிழ் மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேயே நீங்கள் பிறந்திருந்தாலும், ஒன்றாம் எண் உங்களுக்கு பிறப்பு எண்ணாக இருந்தாலும், ஒன்றாம் எண் விதி எண்ணாக இருந்தாலும், உங்களுக்கு ஒன்றாம் எண்ணிலேயே உங்களுடைய பெயர் எண்ணும் வச்சுக்கிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியாதுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது சாஸ்திரம்ங்கிறத நாம் மறந்துட வேண்டாம். அதனால் சாஸ்திரம் சொன்ன அத்துணை விஷயங்களிலும் ஒரு சாணக்கியத்தனம் இருந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமாங்கிற விஷயத்தை கேள்விக்குறியோடு வச்சிருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழுகிற முறையை பொறுத்து, பேணுகிற நீதியை பொறுத்து, செய்யுகிற தர்மத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவ்வப்பொழுது கிடைக்குது அல்லது அவ்வப்பொழுது விடுபடுது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மையாக இருந்துட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசும்பொழுது பேச வேண்டிய விஷயம் நமக்கு வந்து தள்ளி போகுது இல்லையா, அதனால பேச வேண்டிய விஷயத்தை எடுத்துடும் அப்படின்னா, பொதுவாக பெயர் மாற்றம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கடவுளுடைய பெயரில் உள்ளவங்க வந்து பெயர் மாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கன்னு, குறிப்பாக குலதெய்வத்தினுடைய பெயரை வச்சுக்கிற நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை வந்து இடையில மாற்றக்கூடாது. குலதெய்வத்து பெயரை மாற்றி உங்களுக்கு எவ்வளவுதான் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இருந்தால் கூட கண்டிப்பாக குலதெய்வத்து பெயரை மாற்றும் பொழுது அதில் வந்து தேவையில்லாத குறை ஏற்பட்டதுனால அந்த பெயர் மாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான விதி. அதே மாதிரி முருகர் சம்பந்தப்பட்ட பெயர் உள்ளவங்க, அதே சமயம் பைரவர் சம்பந்தப்பட்ட பெயர் உள்ளவங்க, அதே சமயம் பிள்ளையார் சம்பந்தப்பட்ட பெயர், கணேசன் சம்பந்தப்பட்ட, பிள்ளையார் சம்பந்தப்பட்ட, அந்த கணபதி சம்பந்தப்பட்ட பெயரில் உள்ளவங்க, இவங்க எல்லாமே வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பெயரை மாற்றக்கூடாது. அதே சமயம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மகாலட்சுமி அப்படிங்கிற விஷயத்தில் உள்ளவங்க, செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேர் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஆண்களில் வந்து இந்திரன் அப்படிங்கிற பெயர் உள்ளவங்க, இவங்கெல்லாம் வந்து சந்திரன் அப்படிங்கிற பெயர் உள்ளவங்க, இவங்க எல்லோருமே தன்னுடைய பெயரை அவ்வளவு எளிதாக மாற்றக்கூடாது. உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்து அதில் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உங்களுடைய பெயரை மாற்ற வேண்டியது இருந்தது அப்படின்னா, அதில் கூட உங்களுடைய பெயர் முழுவதும் மாற்றாமல் அதில் வந்து ஒரே ஒரு லெட்டர், அதாவது ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். தனியாக பெயர் மாற்றம் பார்த்தோ, தனியாக கைரேக பார்த்தோ, தனியாக எண்கணிதம் பார்த்தோ பெயரை மாற்றுவது சரி வராது. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான், ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து தான், கைரேகையாக இருந்தாலும், எண்கணிதமாக இருந்தாலும், வாஸ்துவாக இருந்தாலும், பரிகாரமாக இருந்தாலும்,
ஏன் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம கணிச்சும் பார்க்கணும், கவனிச்சும் பார்க்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து முக்கியமாகவும் முதன்மையாகவும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த மாதம் என்னை பார்க்க வந்த ஒருவர் வந்து என்னுடைய பேர் வந்து சந்திரன் இருந்ததுங்க, அதை வந்து நம்ம ரன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு எண்கணித புக்கில் பார்த்துட்டு ரன் அப்படிங்கிற விஷயம் பெயரில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய செல்வம் எல்லாம் வந்து ரன்னாகி வெளியில் போயிடும் அப்படின்னு மாதிரி நான் படித்தேங்க. அதனால் நம்ம செல்வம் நம்மகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அந்த என்னுடைய பெயரை வந்து நான் மாற்றிக்கிட்டேன், ரன்னுங்கிற பேர் இல்லாமல் வந்து நான் வேறு மாதிரி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சொல்லக்கூடியது அவருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஆடம்பரமாக வாழணும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் நிம்மதியாக வாழணும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சோர்ந்து போகாமல் வாழணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது. அது உண்மைதான், யதார்த்தம் தான், நல்லது தான். ஆனால் அது வந்து ஆசையாக மாறி நீங்கள் வந்து எதிர்மறையான ஒரு சில விஷயங்களை சாஸ்திரத்துக்கு பயன்படுத்தும் பொழுது சாஸ்திரமும் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறதில்லை, உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதில்லை, நீங்கள் பெயரை மாற்றிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு தொந்தரவு வரக்கூடிய பாக்கியமும் அமைஞ்சிருது அப்படிங்கிறது தான். அதாவது எதிர்மறையான விஷயங்கள் அமைஞ்சிருது, யதார்த்தமான வாழ்க்கையில் எதிர்மறையான ஒரு சூழல் ஏற்பட்டுருங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருவருடைய பெயரில் ரன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அவங்க செல்வமெல்லாம் ரன் ஆகி அடுத்தவங்களுக்கு போகுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா நவ கிரகங்களில் இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு கூட சந்திரன் அப்படிங்கிற பெயர் இருக்குது. அப்போ அவர் கொடுக்கக்கூடிய செல்வமெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நவ கிரகத்தினுடைய பெயரை மாற்ற முடியுமான்னு நீங்கள் எல்லோருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒன்று, அதே மாதிரி இந்திரன் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இல்வாழ்க்கை மட்டுமில்லை, எந்த ஒரு நல் வாழ்க்கையிலும் இந்திரனை போல சொகுசாக ஆடம்பரமாக அனைத்து விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய நாள் ஒரு வண்ணமும் பொழுது ஒரு வண்ணமும் வேணுங்கிறத வெடியால போதுங்கிறது பொழுதோடு அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த ரன் இருந்துட்டு இருக்குது. அவருக்கு வந்து ரன் அப்படிங்கிற பெயர் இருக்கிறதுனால இந்திரனுடைய பெயரை மாற்ற முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நவ கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் சுக்கர பகவானுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, அது வெள்ளிக்கிழமையை ஆதிக்கமாக கொண்டுள்ள சுக்கர பகவானுக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. அப்போ அந்த சுக்கர பகவானுடைய வந்து பார்த்தீங்கன்னா சுக்கி ரன் அப்படிங்கிற அந்த ரன் அப்படிங்கிற அவர் கொடுக்கக்கூடிய செல்வம் போயிருமா அப்படின்னு வந்து நம்ம எடுக்க முடியாதுங்க. எதற்காக சொல்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு மனுஷால் வந்து நல்லா இருந்தார் அப்படின்னா திடீர்னு நல்ல செல்வாக்கு வந்தது அப்படின்னா அவருக்கு எதை சுக்கரதசை அடிக்கும் சொல்லுவோம். ஜாதகம் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இந்த சுக்கரனை பற்றி நம்ம எல்லோருமே அதிகமாக பேசுவோம். அந்த சுக்கரனுடைய பெயரை மாற்ற முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால ரன் அப்படிங்கிற பெயர்னாலேயோ அல்லது வந்து இல்லை அப்படிங்கிற பெயர்னாலேயோ உங்களுடைய பெயரை மாற்றி அதன் மூலமாக முன்னேற்றம் காண முடியாது. உங்களுடைய பெயர் மட்டுமல்ல உங்களுடைய ஜாதகம், பெயரோ எண்கணிதமோ வாஸ்துவோ பரிகாரமோ இது அத்தனைக்கும் வந்து உங்களுடைய அடிப்படை ஜாதகம் தான். அடிப்படை ஜாதகத்தில் இடம் இருந்தால் மட்டும்தான் மற்ற விஷயங்களை நீங்கள் கவனித்து கோர்த்து, அதாவது பூ கோர்க்கிற மாதிரி, அதாவது என்னதான் வெறும் நூல் இருந்தாலும் பத்தாது, தனியாக புஷ்பம் இருந்தாலும் பத்தாது, இந்த நூலையும் புஷ்பத்தையும் கோர்க்கக்கூடிய மிகப்பெரிய தீர்க்கம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சகாயமாகவும் சந்தோஷமாகவும் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.